பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விழிப்புணர்வை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன விழிப்புணர்வு அப்படின்னா, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு இசேவை வழியாகவே இணையதள மின்சேவை மூலம் பார்த்திங்கன்னா ஒரு 25 சான்றிதழ்களை வந்து வழங்கிட்டுருக்குறாங்க. அந்த 25 சான்றிதழ்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஓரளவு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதை குறித்த ஒரு முழு டீட்டெயிலையுமே அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1 வருமான சான்றிதழ், 2 இருப்பிட சான்றிதழ்கள், 3 வசிப்பிட சான்றிதழ்கள், 4 சிறு குறு விவசாய சான்றிதழ், 5 குடிபெயர்வு சான்றிதழ், 6 இயற்கை இடர்பாடுகளால் இடிந்த பள்ளி கல்லூரி சான்றிதழ்களின் 2 படி பெறுவதற்கான சான்றிதழ், 7 ஆண் குழந்தை இல்லை என்பதற்கான சான்றிதழ், 8 திருமணம் ஆகாதவர் என்பதற்கான சான்றிதழ், வேலை இல்லாதவர் என்பதற்கான சான்று 9, 10 விவசாயி வருமான சான்றிதழ், 11 கணவனால் கைவிடப்பட்டோர் சான்றிதழ், 12 விதவை சான்றிதழ், 13 ஜாமீன் சான்றிதழ், 14 இறப்பு பிறப்பு சான்றிதழ், 15 தொலைந்துவிட்ட பள்ளி கல்லூரி கல்விச் சான்றுக்கு தடையின்மை சான்றிதழ், 16 ஒருங்கிணைந்த சான்றிதழ், 17 வாரிசு சான்றிதழ், 18 பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கான சான்றிதழ், 19 ஜெயின் மருத்துவத்துக்கான சிறுபான்மையினர் சான்றிதழ், 20 ஆதரவற்ற விதவை சான்றிதழ், 21 சொத்து மதிப்பு சான்றிதழ், 22 கலப்பு திருமண சான்றிதழ், 23 முதல் பட்டதாரி சான்றிதழ், 24 இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சான்றிதழ், 25 சாதி சான்றிதழ்கள். ஸோ நம்ம இப்போ பார்த்த 25 சான்றிதழ்கள் சம்மந்தமாக நம்ம பார்த்தோம். இந்த 25 சான்றிதழ்களையும் எப்படி வழங்குறாங்க, எதற்காக வழங்கப்படுது, இந்த சான்றிதழ்கள் எந்தெந்த திட்டத்திற்கு வந்து பயன்படுது, யார் வழங்கணும், எப்படி விண்ணப்பிக்கணும், எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து இந்த பிடிஎஃப்ல வந்து இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த வருமான சான்றை பற்றி நான் வந்து ஓரளவு உங்களுக்கு சொல்கிறேன். வருமான சான்று என்பது விண்ணப்பதாரர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் ஆகியோர்களின், உதாரணத்துக்கு நம்ம இந்த வருமான சான்றை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இன்கம் சர்டிஃபிகேட்டு, வருமான சான்று என்பது விண்ணப்பதாரர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோர்களின் அனைத்து மூல ஆதாரங்களிலிருந்து கிடைக்கும் குடும்ப ஆண்டு வருமானத்தை உறுதிப்படுத்த மாநில அரசால் இது வந்து வழங்கப்படுகிறது. இது அதிகாரப்பூர்வ ஆவணமாகும். வருமான சான்று தமிழக அரசால் இணையதள சேவை மூலம் வழங்கப்படுகிறது. வருமான சான்று செல்லுபடி ஆகும் காலம் ஒரு வருஷம்தான். ஒவ்வொரு வருஷமும் இந்த வருமான சான்று நம்ம எடுத்து ஆகணும். வருமான சான்று கோரி இணையவழியில் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் கீழ்கண்ட ஆவணங்கள் வந்து கட்டாயம் நம்ம சமர்ப்பிக்க வேண்டும். என்னென்ன ஆவணங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட 9 ஆவணங்கள் வந்து சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் புகைப்படம், முகவரிக்கு ஏதேனும் ஒரு ஆதாரம், அப்புறம் TIN, அப்புறம் சொந்தமான நிலங்கள் குறித்த விவரங்கள், சொந்தமான வீடுகள் குறித்த விவரங்கள், அது வார்டு வாரியாக இருந்துச்சுன்னா அது சொல்லணும், குடும்ப அல்லது மின்னணு அட்டை அது சம்பந்தமான நகல்கள், விண்ணப்பதாரோடைய சுய உறுதிமொழி, அப்புறம் பார்த்திங்கன்னா சம்பளச்சீட்டு, அதுக்கப்புறம் பான் அட்டை. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வைக்கணும். இதெல்லாம் வச்சு வருமான சான்று கோரி பெறப்படும் விண்ணப்பங்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர், மனுதாரர் மற்றும் பொதுமக்களிடம் கள விசாரணை மேற்கொள்ள வேண்டும். விசாரணை மேற்கொள்ளும் போது வருமானம் தொடர்பாக கீழ்கண்ட ஆவணங்களை முறையாக கணக்கில் கொள்ள வேண்டும் என கூடுதல் தலைமை செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் சென்னை அவர்களின் சுற்றறிக்கை எண் 2018/4/27/2018 அறிவுறுத்தப்பட்டிருக்கு. என்ன அறிவுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த வருமான சான்று வழங்குவதற்கு இந்த கீழ்கண்ட விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து செக் பண்ணியிருக்கணும். பணியில் உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளச்சீட்டு வச்சுருக்காங்களா, குடும்பத்தினருக்கு உள்ள நில சொத்துக்கள் மற்றும் நில சொத்துக்கள் மூலம் பெறக்கூடிய வருமான பத்தின தகவல் வச்சுருக்காங்களா, வருமான வரி கணக்கு தாக்கல் செய்திருக்காங்களா, வாடகை மூலம் பெறப்படும் வருமான சம்பந்தமான ஏதாவது அவங்க சம்மந்தப்பட்ட தகவல்கள் இருக்கா, இதர வழிகளிலிருந்து பெறப்படும் வருமானம் ஏதேனும் இவர்கள் இருக்கா, இதெல்லாம் வந்து விஓ வந்து கலாய்வு செய்யணும். விண்ணப்பதாரரால் அளிக்கப்படும் விண்ணப்பம் கிராம நிர்வாக அலுவலர் பரிசீலிக்கப்பட்டு வருவாய் ஆய்வாளருக்கு அனுப்பப்படுகிறது. வருவாய் ஆய்வாளர் பரிசீலனைக்கு பிறகு மண்டல துணை வட்டாட்சியருக்கு அனுப்பப்பட்டு மண்டல துணை வட்டாட்சியரால் ஒப்புதல் அல்லது நிராகரிப்பு செய்யப்படுகிறது. வருமான சான்று விண்ணப்பத்தினை முடிவு செய்த 15 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. 15 நாட்களுக்குள்ள இந்த வருமான சான்று வழங்கணும். சிஎஸ்சி சென்டரில் நீங்கள் விண்ணப்பித்து அது விஓட்ட வரும். விஓ வந்து வெரிஃபை பண்ணிட்டு ஆர்ஐக்கு அனுப்புவார். ஆர்ஐ வெரிஃபை பண்ணிட்டு ஜோனல் டி டெப்டி தாசாருக்கு அனுப்புவார். சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு கிடச்சிரும். சரியான இந்த நீங்கள் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் 15 நாட்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸு. இது நம்ம பார்த்தது இப்போ வருமான சான்று. இந்த வருமான சான்று எதற்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத இதே பிடிஎஃப்ல சொல்லியிருக்காங்க. கல்வி உதவித்தொகை மற்றும் அரசு நலத்திட்டங்கள் உதவி பெற நிவாரணம் செய்யப்பட்ட அதிகபட்ச வருமான வரம்பு, அதாவது எந்தெந்த திட்டத்திற்கு
எவ்வளவு வருமான வரம்பு நிர்ணயிக்கிறாங்க, இந்த வருமானத்திற்குள்ளே நீங்கள் சர்டிஃபிகேட் பெற்றாதான் இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் பயன்பெற முடியும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாகவே இந்த பிடிஎஃப்ல வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தது வருமான சான்றிதழ் மட்டும்தான், கிட்டத்தட்ட 25 சான்றிதழ்களும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. 25 சான்றிதழ்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும், விண்ணப்பிக்கிறது நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும், விண்ணப்பித்தா எந்த அலுவலர் வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பார், எல்லா டீட்டெயிலையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த பிடிஎஃப்ல சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், உறவுகள் மறக்காமல் எடுத்து பயன்படுத்திக்கலுங்க. இதை வந்து நீங்கள் பயன்படுத்துறதோடு மட்டும் நிறுத்திக்காமல் உங்கள் சம்பந்தப்பட்ட நட்புகள், தெரியாத நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்கள்ல கிராமப்புறங்களில், 25 சர்டிஃபிகேட் இருக்கானே நிறைய பேர் தெரியாது, அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த வீடியோ போயிச்சேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பகிருங்க. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோ மூலம் சந்திக்கிறேன். நன்றி.